என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க? ஒரு விசேஷம் பாத்தியா, மாடு முன்னால சாப்பிடுது, பின்னால பால் கொடுக்குது, நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம். சும்மா பேசிட்டே இருக்காத, நான் பால் கறந்துட்டு இருக்கேன்ல. நானும் சேர்ந்து கறக்கட்டுமா? ரெண்டு பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும். வத்தி போற மடுவாது, கறக்க கறக்க உற காமதேனு வச்சேன். சரி சரி, வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா. எதுக்கு? குழந்தை பிறக்கணுமே, அதுக்கு. அதுக்குதான் நான் விரதம் இருக்கனே. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க தனியா விரதம் இருங்க. நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? ஐயோ, கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும். இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே, எப்படி? எவ்வளவு நிலமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பிறக்கலடா, உழைச்சி பிழைக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். ஐயோ, இப்படி ஒரு அழகா பார்த்ததே ஐயோ, என்ன அழகு! ஐயோ ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. ஆஹா, ஐயோ என்ன சுகமா இருக்கு! என்னையா காயப்பட்டு கிடக்குது, பேசாம பத்து போட்டுட்டு வீட்டுல கிடக்கலாம்ல, ஏன் இங்க வந்த? என்னது, நான் இங்க வந்து மேற்பார்வை பாக்கலன்னா என்ன ஆவறது? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வலி வலி. ஓஹோ, இந்த வந்துட்ட. கண்ணம்மா, உன்னை யார் அங்க போய் வேலை செய்ய சொன்னது? ஏண்டா, நான் ஒருத்தங்க மேல்பார்வை பார்த்துட்டு தெரியலையா? எனக்கு மேல நீ சட்டம்பளை ஆயிட்டியா? யார் எங்க நின்னா என்ன? உனக்கு வேலை நடந்த சரிதானா? யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போய் வேலையை பாரு, இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போடா. நீ என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது, செய்யற வேலை பார்க்காம வேலை செய்யற பொம்பளைங்களை இப்படி அப்படியே பாக்குறது எனக்கு தெரியாது நினைச்சு. என்னடா ஒரு மாதிரியா பேசுற, நீ என்ன பெரிய இவனா? ஐயோ, அடிக்கிறா அடிக்கிறா, காப்பாத்துக்கலாம் தெரியாது. என் புருஷனே கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியா? நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது, இல்லன்னா பட்னியா கிடக்க வேண்டிதான். என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, போடா போடா. உன்ன மாதிரி பொறுக்கிக்கிட்ட நானும் வேலை பார்த்து ஓடி. உனக்காக நான் கூட்டி போறேன், எனக்காக நீ கூட்டிட்டு போயிருக்கியா? வாயா பால் தானே, இப்பதான் வர்றத, உனக்கு நேர காலமே கிடையாதா? பசுவுக்கு பகலே போதுமியா? இப்ப என்னால முடியாது. ஒன்னு எவையா கேட்டான், விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க. இங்க பாரு, சோர்ந்து போய் கிடக்கு. இதுவா சோர்ந்து போயிருக்கு? இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன இந்த நாத்த அடிக்குது, என்ன கலக்கி கொடுக்குற? இங்க வா. கேட்கவே முடியல, எப்படி கேட்கும் இப்படி கட்டிக்கிட்டான். இப்ப புரியுதா? ஏயா அடிக்கிற, நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் போட்டாட்டிக்கிட்ட சொன்னியா? அவள் நாள் என்ன தூங்க விடாம போயிட்டாள். ஓஹோ, முயற்சி பண்ணிருக்கணும். Huh?
என்ன அது வெள்ளிக்கிழமை எதுமா காலம் காக்கால? எனக்கு பாலு வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாத்திட்ட போ. நானா? பின்ன என்னையா, தினந்தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். யார் ஆசா இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போகுது. இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மழுவை காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? தூக்கத்துல பசுமாடியது கால மாடியதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடி அந்த வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சந்தைக்கு போறேன். நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு. என்ன சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க வந்தா ரொம்ப கோவச்சுக்கிறீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க பீடிய வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்ன? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? என் பேர கேக்குறீங்க? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டை ஓடு நெடுஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியா? அது ஏன் மண்டை? அது சரி, மாடு காண போக யாரும் வருவீங்க? நான் என் மண்டை? சரி, இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். ஐயோ, அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுனு இருக்கும். முன்னால ரெண்டு கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கிடைக்கா போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ஏக்கனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுங்க. வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவேன், இன்னைக்கு நம்ம பின்னாடி வரேன். கோழி திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய, அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு உரலாம் தேடி காடு மூடலாம் தேனையா, கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதேங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரு துடு குடுத்து வாங்கினேன். துடு குடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சிருக்கிறேன், இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது. எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல்சன் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தர வரியா? நம்ம கேள்வி கேப்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருது. வா வா வா. யா கலே யா கலே. என்ன அறிவி என்ன அறிவி சொன்னேன். முட்டையில இருந்து கோழி வருமா, கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி? நம்ம கிட்டே ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா அரி கோரி எரி பாரி போறா போறா. நாம இருக்க
பாக்கையா? கண்ணம்மா படா கண்ணு கண்ணம்மா, உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணாம். காயா? யோ, அதெல்லாம் ஒண்ணு வேணையா? உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்த, நீ அங்க இல்ல. இந்த உன் 10 ரூபா துட்டு ஒண்ணு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அரே, உன் தம்பி இல்ல வேலு, இப்பதான் வந்து நீ குடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் குடுத்துட்டு போயிட்டான். அதுல தான் இந்த ரெண்டு சேவல் வாங்கினேன். மச்சானோ மல போல வாழணும், அண்ணனும் தம்பியோ அடிக்கடுக்க வாழணும். ஒழுங்க காசு தெரிதா அப்பா? அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல் நல்லா செய்யணும், தெரிதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்க வாழணும், மாமனும் மச்சனும் மலை போல வாழணும். இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து பிரிக்க போறாங்க. மல போல வாழனோ, அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்காயோ. Thank you.